இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி என்னன்னு பாத்தீங்கன்னா 2013 ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன தி கால் அப்படிங்கிற ஒரு மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்தோட ஹீரோயின் அவசர அழைப்பு கால் சென்டருக்கும் பாத்தீங்கன்னா 911 அதுல வேலை செய்யற அதே ஊர்ல ஒரு சைக்கோ கொலகரனால கடத்தப்பட்ட ஒரு பொண்ணு கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் வருது, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு. அந்த போன் காலை வச்சு அவ அந்த பொண்ணை யாரு அந்த சீரியல் கில்லர், அந்த பொண்ணை கொள்றதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை காப்பாத்துறாங்களா இல்லையா, என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. சரி வாங்க மொத்த கதையும் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 911 கால் சென்டரை காமிக்கறானுங்க. அந்த 911 நம்பருக்கு அவங்க ஊர்ல யாராவது கால் பண்ணாங்கன்னா உடனே அந்த எமர்ஜென்சி நம்பர் நம்ம 100 சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நம்பர். சோ அவசர பிரிவு அப்படிங்கறதுனால ரொம்பவே பிஸியா இருக்கும். ஒவ்வொரு காலையுமே அட்டென்ட் பண்ணி பேசிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு காலையுமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைக்காக வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் அனுப்பி வைக்கணும், அதுவும் இவங்க வேலை தான். சோ இப்படி எல்லாருமே ரொம்பவே பரபரப்பா இருக்காங்க. இப்போதான் நம்ம ஹீரோயினை காமிக்கறானுங்க. இவங்களும் வழக்கம் போல இவங்களுக்கு வர கால்ஸ் எல்லாத்தையுமே அட்டென்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டையும் காமிக்கறானுங்க. அவன் ஒரு போலீஸ் ஆபீசரா இப்படி இந்த நாள் நார்மலா போயிட்டு இருக்குங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. அதை அட்டன் பண்ணவங்க திடீர்னு பதட்டமாகறாங்க. ஏன்னா அந்த கால்ல ஒரு சின்ன பொண்ணு அழுதுகிட்டே பேசுறா. அவ தன் வீட்ல தனியா இருக்கிறதாவும் இப்ப யாரோ ஒருத்தன் அவன் வீட்டு கதவை உடைச்சு உள்ள வர பாக்குறதாவும் சொல்லி அழுகிறா. ரொம்ப பயந்து போன அவள நம்ம ஹீரோயின் சமாதானப்படுத்துறா. அமைதியா இரு, மெதுவா பேசு, அவன் இப்ப எங்க இருக்கான்னு கேக்குறாங்க. அவன் அந்த கதவுக்கு வெளியே இருந்து கதவை திறக்க பாக்குறான்னு அந்த சின்ன பொண்ணு சொல்றா. உடனே நம்ம ஹீரோயினும் நீ எதுவும் பயப்படாத, மேல உன்னோட ரூமுக்கு போய் கதவை பூட்டிக்கோனு சொல்றாங்க. அதே நேரம் அந்த கால் வந்து அந்த ஜிபிஎஸ் லொகேஷன் மேப்போட பர்மிஷன்லாம் கொடுத்து வச்சிருப்பான் நினைக்கிறேன் போன்ல. சோ அத வச்சு இந்த இடத்தோட லொகேஷனையும் நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்கிற போலீஸுக்கு அனுப்பிடுறாங்க. இப்போ அவன் அங்க இருந்து ஒரு கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துடுறான். இதனால அந்த பொண்ணு பயந்துகிட்டு ரொம்பவே அலாரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் பயப்படாத, நீ மேல ரூமுக்கு போன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு மேல போய் அவ ரூமோட டோரை லாக் பண்ண பாக்குறா. ஆனா அந்த டோர் லாக் ஆக மாட்டேங்குது. இப்போ மறுபடியும் அவ பயங்கர அழுகுதான், கண்ணீர் தான். நம்ம ஹீரோயின் அழாத, ஓ ரூம்ல ஏதாவது ஜன்னல் இருக்கான்னு கேக்குறான். இவளும் ஆமான்னு சொல்றா. இப்போ நான் சொல்றத செய்யுன்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இதுக்கடுத்து அந்த கொலகார மெதுவா அந்த மாடிப்படி ஏறி வரத காமிக்கறானுங்க. இப்போ அந்த ரூமுக்குள்ள வந்து பாக்குறான், அந்த பொண்ணை காணோம். அங்க அந்த ரூமோட ஜன்னல் திறந்திருக்கிறத பாக்குறான். அந்த ஜன்னல் கிட்ட போய் எட்டி பாக்குறான். அங்க அந்த பொண்ணோட செருப்பு கீழே கிடக்கு. இத பார்த்து அவன் அந்த பொண்ணு கீழே குதிச்சு தப்பிச்சு போயிட்டாலோ அப்படின்னு நினைக்கிறான். ஆனா உண்மையிலே அந்த பொண்ணு அந்த ரூம்ல இருக்கிற கட்டிலுக்கு அடியில தான் ஒளிஞ்சிட்டு இருக்கா. இது நம்ம ஹீரோயினோட ஐடியா, செமையா கொடுத்திருக்கா பாத்தீங்களா. இப்போ அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக இவனும் அந்த ரூமை விட்டு கீழே இறங்கி ஓடுறான். நம்ம ஹீரோயினும் நீ பயப்படாத, போலீஸ் அந்த இடத்துக்கு கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணோட கால் அப்படியே கட் ஆகுதுங்க. இதனால நம்ம ஹீரோயின் அவளுக்கு என்னாச்சோ ஏதோ அப்படின்னு பயந்துகிட்டு மறுபடியும் அந்த பொண்ணுக்கு கால் பண்றாங்க. இப்போ அந்த மொபைல் ரிங் ஆக ஆரம்பிக்குது, சவுண்ட் கேட்டு. கீழே போன அந்த கொலகார மறுபடியும் மேல ஏறி வர்றான். காப்பாத்தணும்னு நினைச்சு நம்ம ஹீரோயின் கால் பண்ணா அதுவே இப்ப விளையாடி போச்சு, சாரி வினையாகி போச்சு. இதனால அந்த பொண்ணு ரொம்பவே பயப்படுறான். இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, இவங்களும் பயப்படுறானுங்க. இப்போ மேல வந்தாவன் அந்த கட்டிலுக்கு அடியில இருந்து அந்த பொண்ணை வெளியே இழுக்கிறான். அந்த பொண்ணை அடிச்சு அவ கையில இருந்து அந்த மொபைலை புடுங்குறான். இப்ப நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டாவே அந்த சீரியல் கிரியேட்டே பேச ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணை விட்டு அந்த இடத்துக்கு என்ன நேரம் வேணாலும் போலீஸ் வந்துடலாம், நீ அந்த பொண்ணை எதுவும் பண்ணாம அந்த வீட்டை விட்டு போயிடுன்னு சொல்றாங்க. ஆனா அவன் அதுக்கு இட்ஸ் ஆல்ரெடி டன், ஏற்கனவே சம்பவம் ஆயி போச்சு அப்படிங்கிறான். அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை அடிக்க ஆரம்பிக்கிறான். அதோட அந்த காலும் கட் ஆயிடுதுங்க. இதனால நம்ம ஹீரோயின் ரொம்பவே டென்ஷன் ஆகி பதட்டப்பட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு எதுவுமே தெரியல. அந்த பொண்ணு அவங்க கிட்ட மாட்ட நம்ம தான் காரணமே அப்படின்னு வருத்தப்படுறான். ஏன்னா அவ கால் பண்ணாதானே அந்த சத்தம் கேட்டு வந்தான், அந்த குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க. இதனால அன்னைக்கு நைட்டும் இவங்களால நிம்மதியா தூங்க கூட முடியல. இப்படியே அந்த நாளே ஓடிடுங்க. இப்போ அடுத்த நாள் காலையில இவங்க திரும்பி வேலைக்கு வராங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. அதை ரொம்பவே பதட்டத்தோட நம்ம ஹீரோயின் அட்டன் பண்றாங்க. ஆனா அது ஒரு நார்மல் எமர்ஜென்சி கால் தான். அப்புறம் ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாயிடுறாங்க. இப்போ அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே டிவி நியூஸ் பார்த்து எந்திரிச்சு நிக்கிறாங்க. அது என்னன்னா, நேத்து அந்த சீரியல் கில்லரால கடத்தப்பட்ட அந்த சின்ன பொண்ணோட டெட் பாடி செதஞ்ச நிலைமையில போலீஸ் ஒரு இடத்துல இருந்து எடுக்கிறாங்க. இதெல்லாம் அந்த நியூஸ்ல காமிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் இவங்களாலதான் அந்த பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்னு நினைச்சு அந்த குற்ற உணர்ச்சியில மாடியில நின்று அழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட பாய் ஃப்ரெண்டும் ஆறுதல் சொல்லி பாக்குறான். ஆனா இவங்க சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல. அந்த போன் கால் வாய்ஸ் இவங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. இதோட இந்த சீனை கட் ஆகுதுங்க. இப்போ 6 மாசம் ஆயிடுதுங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு ஷாப்பிங் மால காமிக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு தன்னோட ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கா. இப்போ இவளோட ஃப்ரெண்டு கிட்ட 2 மொபைல் இருக்கிறத இவ பாக்குறா. அதுல ஒண்ணு ரொம்பவே பழைய சைனா செட் மாதிரி ஒண்ணு சின்ன மொபைலா இருக்கு. இந்த மொபைல தான் அவ அவளோட லவ்வர் கிட்ட பேசுறத சொல்லிக்கிட்டு வரா. இப்போ இங்க கட் பண்ணா அங்க நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவங்க இந்த கால் பண்ற வேலையவே விட்டுவிட்டு போன் கால் அட்டன் பண்ண மாட்டா. அதுக்கு பதிலா அந்த 911 கால் சென்டர்ல புதுசா யாராவது வேலைக்கு வருவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுன்னு போன் கால் அட்டன் பண்றத டைரக்டா கஷ்டப்படுறவங்க கிட்ட பேசுற அந்த மேட்டரை கட் பண்ணிட்டு இப்படி ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ இவங்க அங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அந்த பக்கம் அந்த மால்ல அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு அர்ஜென்ட்டா ஏதோ ஒரு கால் வந்ததால இந்த பொண்ணு தனியா அங்க விட்டுட்டு அவ கிளம்பிடுறா. போறவ போற அவசரத்துல அவ வச்சிருந்த அந்த சின்ன மொபைல அந்த டேபிள்லயே மறந்து விட்டுட்டு போயிடுறா. இப்போ அந்த மொபைல இந்த பொண்ணு பார்த்து எடுத்து தன்னோட பேண்ட் பாக்கெட்ல வச்சிருக்கா. இப்போ இந்த சின்ன பொண்ணும் அந்த மால்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறதுக்காக காரை எடுக்க கீழே பார்க்கிங்க்கு வரா. டீனேஜ் பொண்ணு. இப்போ அவங்க அம்மா கால் பண்றாங்க. அவங்க
கிட்ட பேசிக்கிட்டே நடந்து போயிட்டே இருக்கா. அப்போ அங்க இருந்த ஒரு கார்காரன் தன்னோட காரை வேகமா பின்னாடி ரிவர்ஸ்ல எடுத்து அந்த பொண்ணு கிட்ட வந்து நிப்பாட்டுறான். இதனால பயந்து போய் அந்த பொண்ணு பேசிக்கிட்டே வந்த மொபைல கீழே போட்டுறான். அதுவும் உடஞ்சிருதுங்க. அவனும் சாரி சாரி அப்படின்னு சொல்றான். இவ கீழே குனிஞ்சு அந்த போனை எடுக்கிறதுக்குள்ள இவன் தான் கையில இருந்த ஒரு காட்சி இருக்குங்க, அதை வச்சு இவ முகத்துல அழுத்தி இவள மயக்கமடைய வச்சு அப்படியே கார் டிக்கியில வச்சு டிக்கிய மூடி அவளை கடத்திடுறான். இப்போ அந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க புதுசா வந்த ட்ரைனர்ஸ் எப்படி கால் பண்றது, எப்படி லைவா பேசுறது அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு டெமோ கொடுத்துக்கிட்டு இருக்கா. அங்க இருக்கிற ஒரு சிஸ்டம்ல வர கால்ஸ் எல்லாம் எப்படி ஒன் பை ஒன்னா அட்டன் பண்ணி பேசணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இப்போ அந்த கடத்தப்பட்ட பொண்ணுக்கு மயக்கம் தெளிதுங்க. அவ கார் டிக்கிக்குள்ள இருக்கிறத காமிக்கிறானுங்க. இப்போ அந்த பொண்ணுகிட்ட அவ எடுத்து வச்ச அந்த சின்ன மொபைல் இருக்கு பாத்தீங்களா, அந்த மொபைல்ல இருந்து 911 கால் பண்றா. இப்போ நம்ம ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக அந்த சிஸ்டம்ல ஒரு லேடி உட்கார்ந்திருப்பா இல்லையா, அவ பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு அடுத்தடுத்த கால்ஸ் என்ன ஏது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த போன் கால் இங்க வந்து லேண்ட் ஆகுதுங்க. ஒருத்தி எடுக்கிறா, அந்த பக்கம் ஒரு சின்ன பொண்ணு டிக்கிக்குள்ள மாட்டிக்கிட்டு இப்படி பேசுற விஷயத்தெல்லாம் கேட்டு இங்க ஒருத்தி அட்டன் பண்றவ பயப்படுறா. பத்தாவதுக்கு அந்த போன் பழைய சைனா மாடல்ங்கிறதுனால ஜிபிஎஸ் லொகேஷன் மேப் இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால கடத்தப்பட்ட அந்த பொண்ணோட ரியல் லொகேஷன் இப்ப அவ எங்க இருக்கா அப்படிங்கறது போலீஸுக்கு தெரியப்படுத்துறதும் சிரமமா இருக்கு. என்ன பண்ணணும் தெரியாம இங்க ஒருத்தி தடுமாறிக்கிட்டு இருக்கா. அதை நம்ம ஹீரோயின் பாக்குறா. அந்த கால் அட்டன் பண்ணி இப்ப தடுமாறிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணு பக்கத்திலேயே போய் நின்று இவ ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவ விருப்பப்பட்டு பண்ணலங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இதுக்கு முன்னாடி வந்ததுனாலதான் அவ இந்த புழப்பே வேண்டாம் சொல்லி ட்ரைனிங் கொடுக்குற வேலைக்கு போனா. ஆனா இப்போ ஒருத்தி அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண முடியாம திணறாங்க. அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் டைம். கூடவே ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் உயிரும் இங்க ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கு இல்லையா. அதுக்காக இவ பிடிக்கலனாலும் அந்த வேலையை மறுபடியும் எடுக்கிறா, களத்துல இறங்குறா. அந்த பொண்ணை எந்திரிக்க சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் அந்த கடத்தப்பட்ட பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோயின் உன் பேரு என்ன, என்ன நடந்துச்சுன்னு பொறுமையா ஒவ்வொரு கேள்வியா கேக்குறாங்க. ஆனா பயந்து போன அந்த பொண்ணு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அலை மட்டும் தான் செய்யறா. இவங்க கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறா. இப்ப நம்ம ஹீரோயின் நாங்க கண்டிப்பா உன்ன காப்பாத்திடுவோம், ஃபர்ஸ்ட் நீ பயப்படாம இரு, பொறுமையா பதில் சொல்லணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணோட எல்லா டீடைல்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் உன்ன எந்த மால்ல இருந்து கடத்தினா, அவன் ஆள் பாக்குறதுக்கு எப்படி இருந்தா, அவனோட வயசு எத்தனைக்குள்ள இருக்கும், இப்படி அவனை பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணோட லொகேஷனை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த பொண்ணோட போன் கால் 5 miles ரேடியஸ் குள்ள இருக்கிறதா இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. இப்போ இந்த பொண்ணு கிட்ட ஓகே ஸ்வீட் ஹார்ட், நீ எதுக்கும் பயப்படாம நான் சொல்றத மட்டும் செய்யணும் சொல்றாங்க. அவளும் சரின்னு சொல்றா. இப்போ உனக்கு அந்த டிக்கிக்குள்ள காரோட டெயில் லைட் தெரியுதான்னு கேக்குறாங்க. ஆமா இருக்குன்னு சொல்றா. இப்போ எப்படியாச்சும் அதை உடைக்க ட்ரை பண்ணு சொல்றாங்க. அவ ஃபர்ஸ்ட் முடியலன்னு சொல்றா. அப்புறம் எப்படியோ அந்த டிக்கிக்குள்ள இருந்து ஒரு பொருளை வச்சு அந்த டெயில் லைட்டை பின்னாடி இருக்கும்ல அந்த லைட் காரோட லைட் அத உடைக்கிறா. அந்த சைக்கோ பாட்டு போட்டுக்கிட்டே காரை ஓட்டிக்கிட்டு இருக்கான். இவ உடைக்கிற இந்த சவுண்ட் அவனுக்கு கேட்கல. இப்போ ஒரு வழியா அவ எப்படியோ அந்த லைட்டை உடைச்சறா. இப்போ அந்த ஓட்ட வழியா பாரு, உனக்கு என்ன தெரியுதுன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அவ நாங்க ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கோம்னு சொல்றா. உனக்கு அங்க வேற ஏதாவது தெரியதா, கரெக்ட்டா அது எந்த இடம்னு தெரியதான்னு கேக்குறாங்க. ஆனா அவ இல்ல எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டே இருக்கா. ஓகே இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல, நான் சொல்றத மட்டும் பண்ணு. அந்த லைட்டோட ஓட்ட வழியா உன்னோட கையை விட்டு வெளியே நீட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க. தோண்டி
இதை வச்சு நம்ம ஹீரோயின் ஒரு பிளான் போடுறாங்க. இப்போ அந்த பெயிண்ட் டப்பாவை ஓபன் பண்ணி அந்த பெயிண்டை அந்த ஓட்ட வழியா ஊத்திக்கிட்டே வா அப்படின்னு சொல்ல, இவளும் அங்க இருந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அந்த டப்பாவை ஓபன் பண்ணி அதே மாதிரி பண்றா. இப்போ இவங்க வந்த வழியெல்லாம் பெயிண்ட் வழிஞ்சுகிட்டே வருது. இப்படி இந்த அடையாளத்தை நம்ம ஹீரோயின் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இப்படி பெயிண்ட் வழிஞ்சுகிட்டே இந்த கார் ஒரு சிக்னல போய் நிக்குதுங்க. இப்போ இந்த காருக்கு சைட்ல ஒரு கார் வந்து நிக்குது. அதுல இருந்து ஒரு ஆளு உங்க காருக்கு பின்னாடி டிக்கில இருந்து பெயிண்ட் கொட்டுதுன்னு சொல்றான். இத கேட்ட அந்த சைக்கோ ஒரு மாதிரி பதட்டப்படுறான். அவதான் டிக்கில இருந்து என்னமோ பண்றா அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். எப்படா கிரீன் சிக்னல் வரும் கிளம்பலாம் அப்படின்னு பதட்டத்தோட அந்த சிக்னலையே பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ சிக்னல் அது விழுகவும் டக்குன்னு வேகமா அந்த கார் எடுத்துட்டு போறான். இதெல்லாம் அந்த சைட்ல நின்ன கார்ல இருந்த ஆளு கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ இதனால உள்ள இருந்த அந்த பொண்ணு அவ மேலேயே அந்த பெயிண்ட் எல்லாம் கொட்டிடுது, டிரெஸ் எல்லாம் நாரி போயிடுது. இப்போ இவ கொஞ்சம் தூரம் தள்ளி போய் காரை நிப்பாட்டிடுறான். யாரு இந்த பய, காரை கொண்டு போய் தனியா நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி பாக்குறான். இப்பதான் இவனுக்கு தெரிய வருது இவன் காரோட அந்த லைட் உடஞ்சிருக்கு, அது வழியா இவ வர்ற வழியெல்லாம் பெயிண்ட ஊத்திக்கிட்டே வந்திருக்கான்னு. இப்போ அந்த பொண்ணு உள்ள எதுவும் பேசாம அந்த மொபைலை மறைச்சு வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் ஹலோ ஹலோன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த சைக்கோ டிக்கியை திறந்து உன்னனா இந்த இடத்துலயே கொண்டுடுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதோட இந்த பொண்ணு தலைமுடியெல்லாம் பெயிண்டா கொட்டி வச்சிருப்பான். அதை பார்த்து அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிறான். அவன் முடியெல்லாம் பெயிண்ட் ஆனதுக்கு இவன் வருத்தப்படுறான். இப்போ அந்த பொண்ணை மறுபடியும் மயக்கமாக்க மயக்க மருந்து எடுத்து வைக்க போறான். இவளுக்கு ஏதோ ஒரு மயக்க மருந்து போறதுக்காக பிளான் பண்றான். இப்போ அந்த டைம்ல அவனுக்கு பின்னாடி இருந்த யாரோ கூப்பிடுறாங்க. அது யாருன்னா அந்த டிராபிக் சிக்னல்ல இவங்கிட்ட சொல்லிடுப்பான் பாத்தீங்களா, அந்த ஆளு வந்து நிக்கிறான் பின்னாடி. இது டிக்கில இருந்து பெயிண்ட் கொட்டுச்சுன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த ஆளு இங்க வந்து நிக்கிறான். இல்ல எனக்கு என்னமோ சரியா படல, அதான் என்னன்னு பார்க்க வந்தேன்னு சொல்றாரு. அதுக்கு இவன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் இந்த பெயிண்ட் மேட்டரை சரி பண்ணிக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்றான். இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கத்தாம இருக்கா அப்படின்னு யோசிக்கலாம் இல்லையா. அவ கத்தாம இருக்கணும்ன்றதுக்காக தான் கையில இருந்து அந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அந்த பொண்ணோட கன்னத்துல குத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஆளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் கார்ல போய் உட்கார்ந்துறாரு. ஆனாலும் இந்த பயல பாக்குறதுக்கு சந்தேகமா இருக்கே அப்படின்னு 911 கால் பண்ண டயல் பண்ணுவாரு. அதுக்குள்ள இந்த சைக்கோ வந்து அவரையும் போட்டு தள்ளிட்டு அந்த காருக்குள்ள இருந்து இழுத்து அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறான். இவன் கையில வச்சிருப்பான் பாத்தீங்களா அந்த சவல, அதை வச்சே அந்த ஆளு மண்டையிலேயே அடி அடி அடிச்சு சாகடிச்சிடறான். அவர் சுருண்டு கீழே விழுந்துட்டாரு. செத்துட்டாரா உயிரோட இருக்காரா அப்படிங்கிறது கிளியரா தெரியலங்க. இந்த சண்டையில இவன் வச்சிருந்த அந்த மயக்க மருந்து பாட்டில் உடஞ்சு போயிடுதுங்க. இப்போ அந்த சைக்கோ ரியலாவே சைக்கோ மாதிரி மாறி கத்த ஆரம்பிக்கிறான். ஒன்னாலதான் அவன் செத்து போயிட்டான்னு இப்போ தான் வந்து செத்து போனா பாத்தீங்களா அடி வாங்கி, அவன் செத்து போனதுக்கான காரணம் நீதா அப்படின்னு இந்த பொண்ணு கிட்ட சத்தம் போடுறான். இப்போ இந்த கேஸை டீல் பண்ண போறது நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான். அவன் ஒரு போலீஸா இல்லையா, எப்படியோ அந்த காரை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்துறாங்க. இப்போ அந்த கார் ஓரமா ஒரு இடத்துல நிக்குதுங்க. அந்த காருக்குள்ள யாருமே இல்ல. இந்த விஷயத்தை போலீஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, டென்ஷன்ல இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு அந்த காலை கட் பண்ணிருக்க மாட்டா, மறுபடியும் ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த பொண்ணும் அந்த ஆளும் டிக்கிக்குள்ள இருக்கிறத காமிக்கிறாங்க. இப்போ ஒருத்தவர் பணமானார் பாத்தீங்களா, அவரை அடிச்சு அதே டிக்கிக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. என்னால ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தவர் அவரை கொன்னுட்டான் அப்படிங்கிற அந்த சைக்கோ என்னையும் இதே மாதிரி கொன்னு புதைக்க போறான்னு கதறி அலாரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் அதெல்லாம் உனக்கு எதுவும் ஆகாது, இப்போ நீங்க எங்க இருக்கேன்னு கேக்குறா. அவனாங்க இப்போ வேற கார் மாறிட்டோம்னு சொல்றான். சரி இப்போ இந்த கார்லயும் அந்த காருக்கு பின்னாடி இருக்கிற லைட் அந்த லைட்டை உடைக்க முடியுமான்னு பாருன்னு சொல்றான். ஆனா அவ இல்ல, இது ஃபுல்லாவே மெட்டலால இருக்கு, பிளாஸ்டிக்ல இல்ல, முழுக்க முழுக்க இதா பண்ணிருக்காங்க, அதனால உடைக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது உள்ள பொணம் நினைச்ச ஒரு ஆள் கிடக்கா பாத்தீங்களா, அவன் திடீர்னு முழிச்சுக்கிறான். அவன் ஆக்சுவலா செத்துருக்க மாட்டான், இவ்வளவு நேரம் மயக்கத்துலதான் இருந்திருப்பான். இப்போ அவன் கத்த ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு கத்தாதீங்கன்னு சொல்லியும் கேட்காம கத்திக்கிட்டே இருப்பான். இப்போ இவரு கத்துற அந்த சத்தத்தை கேட்டு அந்த சைக்கோ காரை நிப்பாட்டிட்டு இறங்கி வரா. வந்து டிக்கியை திறந்தா அந்த ஆளு ஸ்க்ரூ ஊத்தி அந்த ஆள் அங்கேயே கொளுத்திடுறானுங்க. அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். இப்போ போலீஸ் இவனோட அந்த பழைய கார் நின்ன இடத்துக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க கீழே கிடக்க அந்த மயக்க மருந்தோட கண்ணாடி பீஸ நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு அந்த பாய் ஃப்ரெண்டு கண்டுபிடிக்கிறான். அவன் அங்க இருந்து ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குதா, விரல் ரேகை கிடைக்குதா அப்படிங்கறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ இதை வச்சு அவனோட ஃபுல் டீடைலையும் அந்த போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அவனோட வீட்டு அட்ரஸ் உட்பட எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அவன் வீட்டுக்கே போயிடுறாங்க. இப்போ அந்த சைக்கோ ஒரு இடத்துல போய் காரை நிப்பாட்டிட்டு டிக்கில இருந்து இந்த பொண்ணை வெளியே தூக்குறான். அப்போ அவளோட பேண்ட் பாக்கெட்ல அவ வச்சிருந்த அந்த செல்போனை பாத்துறான். இப்பதாங்க பாக்குறான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த போனை எடுத்து இவன் காதுல வச்சிருக்கான். அங்க நம்ம ஹீரோயின் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கறாங்க. அவங்க இவனோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. இவன்
அப்படியே முழிக்கிறான், மிரண்டு போறான். இவங்க எப்படி என் பேரை கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம ஹீரோயின் இவங்கிட்ட ஒழுங்கா அந்த பொண்ணை விட்டு, அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது, உன்னால இனி தப்பிக்க முடியாது, உன்னோட வீட்டுல போலீஸ் இருக்காங்க, உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாமே அந்த போலீஸ் கிட்ட இருக்காங்க இப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்க, அதுக்கு அவன் எதுவும் பேசாம இட்ஸ் ஆல்ரெடி டன், ஏற்கனவே சம்பவம் ஆயிப்போச்சு அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணா பாத்தீங்களா, அப்ப சொன்ன அதே டயலாக சொல்ல போனும் கட் ஆயிடுதுங்க. இந்த வார்த்தையை கேட்டதுமே நம்ம ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்குது, அவங்களுக்கு அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வருது. ஏன்னா இதே சைக்கோ தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பொண்ணையும் கொன்னது, அவன் தான் இவன் அப்படிங்கறத இப்பதான் நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க ஆபீஸ்ல இருக்க எல்லாத்தையுமே சொல்றாங்க, இப்ப போலீஸ் அவனோட வீட்டிலேயே தேடிட்டு இருக்காங்க, ஆனா அங்க அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. இப்பதான் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அங்க இருக்கிற ஒரு போட்டோவை கவனிக்கிறான், அதுல இந்த சைக்கோவும் அவனோட அக்காவும் இவன் ஓட்டிட்டு இருந்த அந்த காரோட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை பாக்குறாங்க. அந்த சீரியல் குலகாரனும் அவங்க அக்காவும் இந்த காரோட அப்படியே சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ அதை பாக்குறாங்க. அதோட இந்த போட்டோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல எடுத்திருக்காங்க, ஏதோ ஒரு பண்ண வீடுல எடுத்திருக்காங்க. அந்த பண்ண வீடு எங்க இருக்கு என்ன அப்படிங்கிற விஷயத்தில இந்த வைஃப் கிட்ட போலீஸ் விசாரிக்கிறாங்க. அவளும் இது எங்களோட பண்ண வீடு தான், ஆனா அங்க யாரும் இப்போ இல்ல, நாங்க இப்பெல்லாம் அங்க போறதே இல்ல அப்படின்னு சொல்றாங்க இந்த வைஃப். ஆனாலும் போலீஸுக்கு சந்தேகம் வருது, அந்த வீட்டோட அட்ரஸையும் கண்டுபிடிச்சு போலீஸ் அந்த பண்ண வீட்டுக்கும் போய் செக் பண்றாங்க. ஆனா அந்த வீட்லயும் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தையும் அந்த போலீஸ் ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுக்கப்புறம் அந்த ஆபீஸ்ல இருந்த எல்லாருமே வீட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கிளம்பி போக ஆரம்பிச்சாங்க. நம்ம ஹீரோயின் கிட்டயும் ஒன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டேன், இனி போலீஸ் பாத்துப்பாங்க, வீட்டுக்கு போ ரெஸ்ட்னு சொல்றாங்க சுத்தி இருக்கிறவனுங்க. ஆனா ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப மாட்டா, இப்போ அங்கேயே உட்காந்து அந்த சைக்கோ இவங்க கிட்ட பேசின எல்லா ஆடியோவையுமே திரும்ப திரும்ப கேட்டு பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ அவ பேசினப்போ அவனுக்கு பேக்ரவுண்ட்ல ஏதோ டங்கு டங்குன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இதை நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க. இப்போ இவங்களால இங்க சும்மா உட்காந்துருக்கவும் முடியல, சோ அந்த பண்ண வீட்டுக்கு இவங்களே போய் பாத்துடலான்னு அந்த காரை எடுத்துட்டு அவங்க கிளம்புறாங்க. அதோட இவங்க யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறது இன்னொரு செய்தி, இன்ஃபார்ம் பண்ணாம போறாங்க அப்படிங்கறத நோட் பண்ணிக்கணும். இப்போ அந்த சைக்கோ அந்த பொண்ணை ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்கிறத காமிக்கிறாங்க. அந்த டிக்கிக்குள்ள இருந்தப்போ இந்த பொண்ணோட தலைமுடியெல்லாம் பெயிண்ட் ஆயிருக்கும் பாத்தீங்களா, அதனால அவன் இப்ப அந்த பொண்ணோட முடிய தண்ணியில நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ணோட முடிய காய வைக்க ஹீட்டர் எல்லாம் எடுத்து வச்சிருக்கான். அந்த பக்கம் திரும்புறான், அப்போ அந்த பொண்ணு அங்க இருந்த ஒரு ஸ்ப்ரேயை எடுத்து அவன் கண்ணிலேயே அடிச்சுட்டு அங்க இருந்து ஓட பாக்குறா. இப்படி ஓடி ஒரு ரூமுக்குள்ள போறா, அங்க எதையோ பார்த்து பயந்து அப்படியே அங்கேயே நிக்கிறா. இப்போ அந்த டைம்ல சைக்கோ கரெக்டா அவ பின்னாடி வந்து இவளை அடிச்சு மறுபடியும் தூக்கிட்டு போயிடுறான். இந்த சீனு இங்கேயே கட்டாது. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின காமிக்கிறாங்க, அவங்க அந்த பண்ண வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ அவங்க அந்த பண்ண வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க, அங்க ஏதாவது கிடைக்குமா தடயம் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அப்போ அங்கவங்க ஒரு போட்டோ ஆல்பத்தை பாக்குறாங்க, அதுல ஃபுல்லாவே இந்த சைக்கோவோட போட்டோஸும் இவளோட அக்காவோட போட்டோஸும் தான் இருக்கு. ஆனா அது எல்லாமே இவன் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அக்கா கூட எடுத்த போட்டோ. இப்படியே அவங்க ஒவ்வொரு போட்டோவா பார்க்கும்போது தான் இவங்களுக்கு தெரியும் இவன் அக்கா கேன்சர் வந்தவங்க, கேன்சர் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுல அவங்க அக்காவுக்கு கேன்சர் வந்தப்போ முடி எல்லாமே பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருப்பாங்க, முடியெல்லாம் எடுத்து மொட்டையா போட்டோஸ் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் அந்த டங்கு டங்குங்கிற ஏதோ சத்தம் கேக்குதுங்க. அது என்னன்னு வெளியே போய் பாக்குறாங்க, அங்க ஒரு கொடி பறந்துகிட்டு இருக்கு, அந்த கொடியோட கம்பியில இருந்து தான் அந்த சத்தம் வருது. அந்த சைக்கோ இவங்க கிட்ட பேசும்போது இந்த இடத்துல நின்னு தான் பேசிருப்பான். இப்படி இவங்க அங்க தேடி பார்த்துக்கிட்டே போறாங்க, அங்க கீழே ஒரு உடஞ்ச மொபைல் வேற கிடைக்குது, அது அந்த பொண்ணு பேசிக்கிட்டு வந்த அந்த சின்ன போன் தான், டைனா செட் தான். இப்படியே இவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்காங்க, அங்க ஒரு அண்டர் கிரவுண்ட் டோர் இருக்கு. இவங்க அதை ஓபன் பண்ணி உள்ள இறங்கி பாக்குறாங்க. அந்த அண்டர் கிரவுண்ட்குள்ள தான் அந்த சைக்கோ எல்லா பொண்ணையுமே கடத்திட்டு வந்து கொலை பண்ணுவான். இப்போ அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் போய் பாக்குறாங்க. மொத அந்த பொண்ணு ஒரு ரூம்ல பார்த்து பயந்து போய் நின்னு அந்த ரூமுக்கே நம்ம ஹீரோயினும் போறாங்க. இவங்களும் அதை பார்த்து பயப்படுறாங்க, ஏன்னா அந்த ரூம்ல இருக்கிற பெட் ஃபுல்லாவே ரத்தமா கிடக்கும், அதோட அந்த ரூம்ல எல்லா இடத்துலயுமே ரத்தக்கரையா கிடக்கு. இப்போ இவங்க இத பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த சைக்கோ வர சத்தம் கேக்குதுங்க. சோ நம்ம ஹீரோயின் அந்த ரூம்ல இருக்கிற ஒரு பீரோக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. இவன் என்ன பண்றான்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த சைக்கோ அங்க இருந்த ஒரு பொம்மை தலைய ஒரு விக் இருக்குங்க, அதை எடுத்து மோந்து பாத்துக்கிட்டே இருக்கான். ஆனா அதுக்கப்புறம் நல்லா பார்த்தா அது விக் இல்ல, அது ஒரு பொண்ணோட தலையில இருந்து அந்த சதையோட பிச்சு அந்த முடி எடுத்து வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்பவே வெப்படுறாங்க. இப்போ நமக்கு ஓரளவு கதை புரியும், என்னன்னா இவன் அவங்க அக்கா மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்கான். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அக்கா கேன்சர் வந்து இறந்து போயிடுறாங்க. அப்போ அவங்க அக்கா தலைமுடி இல்லாம தான் செத்து போயிருப்பாங்க. இப்படி இவங்க அக்கா இறந்ததை தாங்க முடியாத இந்த பைய இந்த மாதிரி சைக்கோவா மாறி இருப்பான். அவங்க அக்கா எப்படி தலைமுடி இல்லாம இறந்தாங்களோ இவனும் அதே மாதிரியே பொண்ணுங்க எல்லாம் கடத்திட்டு வந்து அவங்க தலைமுடியை அப்படியே வெட்டி எடுத்துறான். இதே மாதிரி வெட்டி எடுத்து அந்த முடியில அந்த தலையோட கொத்த எடுத்துருப்பான், சதையோட சேர்த்து அதை ஃபுல்லா ஒரு ஃபிரிட்ஜ் ஃபுல்லா நிறைச்சு வச்சிருக்கான பாத்துக்கோங்களேன். இப்போ அந்த பொண்ணையும் அதுக்காக தான் கடத்திட்டு வந்திருப்பான். அந்த பொண்ணோட நெத்தியில மார்க்கெல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கா, அந்த இடத்துல தான் அப்படியே பிளேட போட்டு வெட்டி எடுப்பான் போல. இப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் அவன் தலையிலேயே அடிச்சு அவனை மயக்கமடைய வைக்கிறான். அந்த பொண்ணோட கட்டை அவுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த சைக்கோ எந்திரிச்சு நம்ம ஹீரோயினையும் அடிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினை ஒரு தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சு சாகடிக்க பாக்குறான். ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு கத்தியால இவன் முகத்திலேயே கிளிக்கிறான். இப்போ இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ரெண்டு பேருமே மேல ஓடி வந்துறாங்க. ஆனா அவனும் விடுற மாதிரியே தெரியலங்க, பின்னாடியே துரத்திக்கிட்டே வரான். இப்போ அந்த பொண்ணு ஒரு கத்திரிக்கோல வச்சு அவன் முதுகுலயே குத்தி அந்த அண்டர்குள்ளேயே தள்ளி விடுறான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் 911 கால் பண்ண போனை எடுத்து டயல் பண்றான். ஆனா அந்த பொண்ணு வெயிட் வேணாம்னு சொல்றான். இதோட இந்த சீனு கட் ஆகுது. இப்போ அதே அண்டர்
பாத்ரூம்ல இவனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. யாரு கட்டி வச்சிருக்கா? இந்த ரெண்டு லேடிஸும் கட்டி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறா, நீ ஒழுங்கா நான் சொன்னபடியே இந்த பொண்ணை விட்டுட்டு போயிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு சொல்லி மிரட்டாங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே, ஓ நீ தான் அந்த கால் சென்டர்ல போன் அட்டன் பண்ண பொண்ணா அப்படின்னு நக்கல் பண்றான். சரி எப்ப என்ன போலீஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறான். என்ன தப்பு பண்ணாலும் சரி கடைசியா அந்த போலீஸ் கிட்ட போய் கோர்ட்டு கிட்ட போய் எப்படியாவது ஒரு ஓட்டை சட்டத்துல இருக்க அந்த ஓட்டை வச்சு வெளியே போயிடலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கா என்னன்னு தெரியலங்க. இல்ல ஒரு 4-5 வருஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியிட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறானோ என்னவோ. பட் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சிருக்கா. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்க. போலீஸ் கிட்ட நீ மாட்டினதையோ நீங்க இருக்கிறதையோ நாங்க யார்கிட்டயும் சொல்ல போறது இல்ல, ஒன்னே இங்க கட்டி போட்டுருவோம். போலீஸ் கேட்டா இந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்தா, நானும் அவளை தேடிக்கிட்டு இந்த ஏரியா பக்கம் வந்தேன், அவளை பார்த்துட்டேன், சோ அவளை கூட்டிட்டு வந்துட்டேன், சோ இந்த பொண்ணு சேஃப் நான் கதை கட்டிடுவோம். எங்கடா அந்த சீரியல் கில்லர் அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு தெரியாது, பின்னாடியே தொட்டிட்டு வந்தான், அதுக்கப்புறம் நாங்க சேஃபானதை பார்த்துட்டு திரும்பி போயிட்டானோ என்னவோ அப்படின்னு நாங்க சொல்லிடுவோம். சோ போலீஸை பொறுத்தளவுல நீ ஒரு தேடப்படும் குற்றவாளி. ஆனா போலீஸ்க்கோ வெளியே பொதுமக்களுக்கோ யாருக்குமே தெரியாது கொய்யால நீ கட்டப்பட்ட நிலைமையில இங்க எப்படி கிடக்க அப்படிங்கிறதோ. இதே நிலைமையில கடைசி வரைக்கும் நீ செத்து போனமா காஞ்சி போனா கூட இதே மாதிரி கட்டப்பட்ட நிலைமையில தான்டா கிடப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த அண்டர் கிரவுண்ட், அதோட கதவை மூடிட்டு அவ கிளம்பி போக போவா. அப்போ ஐயோ அப்படி எல்லாம் பண்ணாத என்ன காப்பாத்து அப்படின்னு இவன் கத்துவான் பாருங்க. அப்ப அதே டயலாக திரும்ப சொல்லுவா, இட்ஸ் ஆல்ரெடி டன், ஆல்ரெடி சம்பவம் ஆயி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன டயலாகே அவனுக்கு அடிச்சுட்டு கதவை மூடிட்டு போவா பாருங்க. சூப்பரா இருக்கு இந்த படம். இதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான படங்களை அடுத்தடுத்து பார்ப்போம். தேங்க்யூ.